நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி செயல்களில் வெற்றி அடைகிறதை பற்றி பேச போகிறோம். அதாவது சீக்ரெட்டுங்கிற, அதாவது ரகசியங்கிற தலைப்பில் ஒரு புஸ்தகம் இருக்கிறதாகவும், அதில் வந்து நம்ம மனசோட ஈர்ப்பு சக்தி விவரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த புஸ்தகத்தை பற்றி கூட பல பேர் நம்மக்கிட்ட பேசி அதை பற்றிய கருத்துக்களெல்லாம் கூட நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, இப்போ உங்களோட மனம் வந்து இந்த பிரபஞ்ச மனத்தோட ஒரு பகுதி தான், ரெண்டும் தொடர்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரபஞ்ச மனத்துக்குள்ளே நம்மளுக்கு வேண்டிய எல்லாமே அப்படியே கொட்டி கிடக்குது. அது ஒன்றும் யாருக்கோ எவருக்கோ சொந்தமானது கிடையாது, அது எல்லாமே நம்மளுக்கு சொந்தமானது தான். அதில் எதை வேணாலும் நம்ம நமக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சரி கேளுங்க, அது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பணம் வேணுமா, இல்லை பதவி வேணுமா, புகழ் வேணுமா, வெற்றி வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதை நம்ம எப்படி கேட்கணும்? இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு பண தேவை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து பலர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், நம்ம தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பணம் தேவைப்படுது. அவ்வளோ பணம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனாலும் கூட நம்மளுக்கு தேவையான பணத்தை நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எப்படி கேட்கறது? எனக்கு தேவையான பணத்தை தயவுசெய்து எனக்கு கொடுப்பீராக அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணுமா? அதே மாதிரி நம்ம நோயோடு இருக்கணும்னு வச்சுக்கோம், நோயிலிருந்து தயவு செஞ்சு என்னை விடுவித்து அருள்வீராக அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நம்ம போய் பிரார்த்தனை செய்யணுமா? அவங்க இந்த மாதிரி ஒரு வழிமுறையை சொல்லலை, அவங்க வேறொரு வகையான வழிமுறையை சொல்கிறாங்க. அது என்ன, வேறு என்ன வழிமுறைங்கிறீங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே கற்பனை செய்ய சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு கிடைச்சிட்டதாகவும், நம்ம கடன் எல்லாம் அதன் மூலம் அடைச்சிட்டதாகவும், நல்ல முதலீட்டில் நம்மளுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டதாகவும் அப்படியே கற்பனை செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. அதேமாதிரி நோயிலிருந்து விடுபட்டதாக கூட கற்பனை செஞ்சுக்க சொல்கிறாங்க. இது மூலம் நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடறதை கூட சொல்கிறாங்க. இது உண்மையா? இது சாத்தியந்தானா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு கண்ணாடி ஜாடி விற்கிற ஒருத்தன் இருக்கான். அவன் நல்ல அழகான வேலைப்பாடுள்ள சில கண்ணாடி ஜாடியை வந்து வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சிருந்தான். ரொம்பவும் அரிதான அந்த ஜாடியை வந்து மறுநாள் கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்து விற்பனை செய்யலான்னு சொல்லி அவன் முடிவு பண்ணியிருக்கான். ராஜாவும் அவனை மறுநாள் அரசவைக்கு வர மாதிரி அவனை கூப்பிட்டுருந்தார். சரி, அரசர்கிட்ட போய் என்ன வேலையை சொல்கிறது அப்படின்னு பற்றி இவன் தன்னோட வீட்டு சுவத்தில் போய் காலை வச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சிந்திக்க ஆரம்பித்தான். இப்போ அரசவைக்கு செய்கிறமே கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஜாடியை பார்த்து அரசவையில் உள்ள எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. அரசனும் கூட அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இந்த ஜாடிக்காக நீ எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அரசன் சொல்கிறான். அந்த வியாபாரியும் தயங்காமல் உன் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். சரி, நான் அரசனும் உடன்பட்டு அந்த அரசகுமாரியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவனோட வாழ்ந்த அரசகுமாரியும் கூட கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க. கர்ப்பம் அடைஞ்ச அரசகுமாரி தன்னோட தாயை பார்க்கணும்னு சொல்லி வியாபாரிகிட்ட கேட்குறாங்க. இவன் கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறான். அவளை அனுப்பி வைக்கிறம சொல்லி அவன் வந்து வியாபாரியோட காலை பிடிச்சி கஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த அவளுக்கு அரசகுமாரி கெஞ்சிரா. வியாபாரிக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அரசகுமாரி என்ன ஆணவம் அவனுக்கு, இப்படி அடம் பிடிச்சேன்னு அனுப்ப நினைக்கிறேன்னு சொல்லி அந்த வியாபாரி தன்னோட காலால் அவளை ஓங்கி மிதித்து தள்ளி விட்டான். இது எல்லாம் அவனோட கற்பனை நிகழ்ந்த நினைவு தான். ஆனால் அந்த கடைசி சம்பவம் மட்டும் உண்மையிலேயே நடந்துடுச்சு. நம்ம அரசகுமாரியை எட்டி உதைக்கிறான் நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த கண்ணாடி ஜாடி இருந்த கூடையை போய் உதச்சி விட்டான். அப்படியே ஜாடி இனத்தையும் எல்லாருமே அப்படியே சுகத்துலேயும் தரையிலுமா மோதி அப்படியே எல்லாம் உடஞ்சி சதுரி போயிடுச்சு. இப்போ நடக்காத ஒன்று நடந்து விடுறதா கற்பனை செஞ்சால் இந்த மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்வாதம் செய்ய போகிறோமா? அப்படியும் நம்ம எதிர்வாதம் செய்ய போகிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் மூலம் பல பேர் பயன்பெற்று தான் இருக்காங்க. அவங்க பெற்ற பலன் ஒன்றும் பொய்யானது கிடையாது. பலர் பயன்பெற்றாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை வந்து ஒரு முழுசான உண்மைன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால் அவங்களோட கூற்று வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆய்வு எடுத்துக்கொள்ள போகிறோம். இது சம்மந்தமாக நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு இந்த செயலில் எப்படி வெற்றி பெறுறது, கற்பனை செஞ்சு அப்படியே வெற்றி கிடைச்ச மாதிரி நினச்சா வெற்றி கிடைச்ச மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு பதட்டத்திலேயே ஒருத்தர் இருக்கார்னு வச்சுக்குவோம். இப்போ அவருக்கு என்ன நிகழுது, இந்த பதட்டத்தின் காரணமாக அவருக்கு தேவையில்லாத ரசாயனமெல்லாம் சுரந்துருது. இதனால் அவரோட உடல் நலம் கூட பாதிக்கப்பட்டுருது. எல்லாமே அவர் விரும்பி எப்படி நடப்பதா அவர் அப்படியே கற்பனை பண்ணிக்கிறப்ப அவரோட மன உணர்ச்சி கூட அப்படியே சமன்பாட்டுக்கு கூட வந்துடுது. இதனால் தேவையில்லாத ரசாயனம் கூட சுரக்காமல் இருந்துடுது. நம்மளோட மனசோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு பெரும் பங்கு வகிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் ஒருத்தர் வந்து தான் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கிறதா செஞ்சுக்கிற கற்பிதம் கூட அவருக்கு இந்த இடத்துல உதவி தான் செய்யுது, நன்மை செய்து கேடு ஒன்றும் செஞ்சிடறதில்ல. இப்படி உடல் சம்மந்தப்பட்ட எல்லாமே அவருக்குள்ளே நிகழ்வது, அந்த நோயும் ஆரோக்கியம் கூட அவருக்குள்ளார தான் ஏற்படுது. இப்போ இதே அணுகுமுறையை மற்ற நிகழ்வுகளுக்கும் நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்போ பலரோட்டையும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிற நம்ம வந்து அப்படியே சோத்துல போய் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்கிறது மாதிரியும், அதனால் நான் கடனெல்லாம் அடைச்சிப்புட்டு அந்த நகரத்திலேயே ரொம்ப பெரிய தொழில் நிறுவனம் தொடங்கி லாபகரமாக தொழில் செய்கிறத கற்பிதம் செஞ்சுக்கிட்டால் அது சாத்தியம் ஆகுமா? அந்த பிரபஞ்ச சக்தி வந்து என்னோடய கற்பிதத்தை அங்கீகரித்து நான் விரும்பிய செல்வத்தெல்லாம் எனக்கு கொடுக்குமா? இது சாத்தியமா? அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு பல பேர் போட்டி போடுறாங்க, ஆனால் இருக்கிறத ஒரே ஒரு பதவி, ஆனால் 1000 பேருக்கு மேலே கற்பிதம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த 1000 பேர்த்துக்கு அது கிடச்சிவிடுமா? அதே அதனால் வந்து இந்த மனோரீதியான இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வாக வேணால் இந்த மாதிரி கற்பிதத்தை இந்த கற்பனையை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நம்மளுடைய செயல்களுக்கான தீர்வாக இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கத்தான் வேணும், எங்களுக்கு அது மாதிரி பல அற்புதமெல்லாம் நிகழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சிலது கிடைக்குது, சிலது கிடைக்காம கூட போயிடுது அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த புற நிகழ்வுகளை பொறுத்த அளவில் இந்த மாதிரியான கற்பனையான கற்பிதங்கள்னால இந்த நடைமுறை செயல்பட தான் என்னவாக இருந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து 100 கணக்கான அரங்குகளில் வந்து புத்தகத்தை விற்பனை பண்ணுறாங்க. ஆன்மீக நூலில் ஆர்வம் கொண்ட நீங்கள் வந்து பல அரங்குகளுக்கு போய் உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை அப்படியே சேகரிச்சுட்டு வரீங்க. அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உள்ளே வராரு, டிக்ஷனரி ஒன்று வாங்கிறதுக்காக வந்து அவர் வந்து டிக்ஷனரி எந்த அரங்கில் கிடைக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டிக்ஷனரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பார்த்தனா பார்க்கலான்னு கூட சரியாக தெரியல, ஆனால் ஆன்மீக புஸ்தகம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆன்மீக புஸ்தகம் இல்லாத அரங்கே இல்லை, இந்த மாதிரி தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்னென்னா இப்படி எல்லா அரங்கிலையுமே ஆன்மீக புஸ்தகமும் இருக்குது, அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் டிக்ஷனரி கூட இருந்திருக்குது. நீங்கள் அதை சரியாக கவனிக்கலை. ஏன் கவனிக்கலை? நம்மளுக்கு எது மேலே அக்கறை இருக்குதோ அதுதான் நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஆர்வமும் தான் இந்த இடத்துல நமக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த தன்னம்பிக்கையும் ஆர்வமும் தான் உங்களுக்கு தேவையான முயற்சியை கூட கொண்டு வரும். விடாமுயற்சியும் உழைப்பும் தான் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வருமே தவிர, வெற்றி பெற்றது மாதிரி கற்பனை பண்ணுறது ஒன்றும் வெற்றியை கொண்டு வராது. வெற்றி கிடைச்சது போன்ற கற்பனை வந்து நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு அதையெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக போய் கனவுலேயே போய் நம்ம காலத்தை அப்படியே ஓட்டிடக்கூடாது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெங்களூருக்கு காரில் போகிறதுக்கு முடிவு பண்ணுறீங்க, நீங்களே காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க. காரை ஓட்ட ஆரம்பித்த உடனே பெங்களூர் ஒன்றும் உங்கள் காருக்கு முன்னாடி வந்துடுறாது. சாலையில் உள்ள போக்குவரத்து வாகனம் தான் உங்கள் காருக்கு முன்னாடி வரும். நீங்கள் பெங்களூர் நோக்கி பயணம் பண்ணால் கூட இப்போ நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த போக்குவரத்தை தான் நீங்கள் எதிர்கொண்டாகணும். அது ரொம்ப சிக்கல் மிகுந்த பிரயாணமாக கூட இருக்கலாம், ஆனால் பெங்களூருக்கு செல்ல வேணுங்கிற முடிவு வந்து உங்களை அந்த சிக்கலான பயணத்தை எதிர்கொள்கிறத்தக்க ஒரு வல்லமையை கூட உங்களுக்கு கொடுத்துருது.
அதுக்காக போக்குவரத்து சிக்கல் ஏற்படுறப்ப எல்லாமே பெங்களூரை நம்ம மீன் மீன் நினச்சிக்கிட்டே போகணுமா? நம்ம எந்த செயலில் ஈடுபடுறோமோ அதோட நாம் வந்து நம்முடைய முழு மனசோடு ஈடுபட்டு செயல்படுறோம், அந்த செயல் சரியான செயலாக தான் அமைஞ்சிருக்கும். இப்போ மன ஈடுபாட்டோடு நம்ம எதை செஞ்சாலும் அதுதான் யோகாங்கிறோம், அதை தான் நம்ம தியானம்னு கூட சொல்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் அதை தியானமாக செஞ்சால் தான் அந்த செயல் கூட ஒரு வெற்றிகரமாக அமையுது. இப்போ நம்ம நெரிசலான போக்குவரத்துக்கு மத்தியில் பயணிக்கிறதா வச்சுக்கிட்டால் கூட, இப்போ நம்ம வந்து பெங்களூரை நினச்சிக்கிட்டே என்ன ஆகும், அதுவும் கூட நம்ம தியானத்துக்கு இடையூறாக தான் அமைஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம செயலோடு இணைக்கிறதுக்காக நம்ம எந்த விதமான கருத்துக்களையோ தத்துவங்களையோ அணுகுமுறைகளையோ கூட உதவிக்கு வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம பைக்கை ஸ்டார்ட் செய்கிறதுக்கான கிக் ஸ்டார்டரை அழுத்துறது மாதிரி தான். இதெல்லாமே வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த கிக் ஸ்டார்டரை அழுத்துறதை கூட நம்ம விட்டுப்படணும். தியானத்தோடு செய்கிற செயல் மட்டும்தான் வெற்றி பெறும். செய்ய வேண்டிய செயலை வந்து செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய முறைப்படி செய்கிறது கூட அந்த தியானத்தோட ஒரு பகுதியாக தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த செயல்களை தூண்டாத கற்பிதங்கள் கற்பனை எல்லாமே ஒரு பகற்கனவாக தான் இருக்குது. அது ஒன்றும் பலன் இல்லாதது தான். அது செயல்களுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சு உதவி செய்கிற கற்பிதங்களை வேணால் நம்ம நியாயப்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள